ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதனால் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 47:4 நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அப்போ பார்க்குறோம், சிறப்பான தேசத்தை சுதந்திரமாக தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சிறப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக இந்த மாதத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு சிறப்பானதை நமக்கு கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் சிறப்பானவர்களாய் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 Samuel 1:5-8 நாம் வாசிக்க கேட்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இங்கே நம்ம பார்க்குறோம், அன்னால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இப்படி ஒருவர் நேசிக்கும் போது நமக்கு குறை இருக்குமா? அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. நமக்கு ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதில் சந்தோஷப்படுவோம். நாம் அன்பின் நிமித்தமாக நாம் களி கூறும். ஆனால் இந்த அன்பு அன்னால் சந்தோஷப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 6-7 அதே அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் அன்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்கள், சத்ருவானவன் எப்படியாவது மனமடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். அதனால தான் அன்னாலால் என்ன பண்ண முடியல, அந்த அன்பில் அவள் களி கூற முடியவில்லை. ஒரு பக்கம் அன்பு இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் சத்ருவானவன் மனமடிவை உண்டு பண்ணும்படியாக, வேதனையை கொடுக்கும்படியாக, அங்கே அவள் துக்கத்தில் இருக்கும்படியாக அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகளை, அந்த குறையை குத்தி காமித்து உனக்கு இந்த குறை இருக்குது என்று சொல்லி அவள் அப்படியாக பேசுகிறதுனால உண்டாகும் அந்த காயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ எவ்வளவுதான் ஆறுதலான வார்த்தைகள் அவளுக்கு சொல்லப்பட்டாலும், அந்த அன்பு அங்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த காயம் ஆற்றப்பட முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம். சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு இருக்கும், ஆனால் இல்லாத காரியத்தை நமக்கு காண்பித்து அதன் மூலமாக நம்மை மனமடிவாக்குகிற ஜனங்கள் உண்டு. அதன் மூலமாக நாம் கூட சில சூழ்நிலைகளில் சில காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனமடிவாகிக்கொள்ளும். இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குறைகள் இருக்கலாம், ஒவ்வொருக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கலாம், ஒரு சந்திக்கப்படாத தேவை என்று ஒரு காரியம் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாய் காணப்படும். இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அங்கே குழந்தை இல்லாதது அவளுக்கு ஒரு வெற்றிடமாக இருந்தது. அந்த ஜெபம் இன்னும் பதில் கிடைக்காத ஒரு காரியமாய் இருந்ததை நாம் பார்க்குறோம். இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். எஸ்தருக்கு பார்க்கும்போது அங்கே பெற்றோர் இல்லை, இருந்தாலும் மொர்தெக்காய் அவளை வளர்த்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ பாருங்கள், எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு இல்லாமை என்ற ஒரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். தாவீதை பார்க்கும்போது தாவீதுக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, ஆனால் அசட்டை பண்ணினார்கள். சகோதரர்கள் அசட்டை பண்ணினார்கள். யோசேப்புக்கு சகோதரர்களே விரோதிகளைப் போல செயல்பட்டார்கள். மோசேக்கு பார்க்கும்போது சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்பட்ட போது அங்கே எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான். ஸோ அப்படியாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உண்டு. ரூத்தை பார்ப்போம் என்றால் கணவனே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்குறோம்.
அப்போ அபிகேலை பார்க்கும்போது கணவன் இருந்தான், ஆனால் அந்த கணவனால் ஒரு புரோஜனமும் இல்லாது இருந்தது. ஸோ இப்படி பலவிதமான சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றிடம் காணப்படுகிறது. அப்போ அந்த வெற்றிடத்தின் மூலமாக உண்டாகும் காயங்கள், அதை மனிதர்களிடத்திலிருந்து நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் மனிதர்கள் ஆறுதல் படுத்தினாலும், எவ்வளவுதான் மனிதர்கள் வார்த்தைகளை பேசினாலும், அந்த வெற்றிடம் அது நிரப்பப்பட முடியாததாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாம் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்வோம் என்றால் அதுவும் அது முடியாத காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பணமோ, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்தோ, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வாக்கோ, அந்த புகழ்ச்சியோ, இல்லைனா இந்த என்டர்டெயின்மெண்ட்டோ, இவைகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, அந்த வெற்றிடத்தை அடைக்கவே முடியாது. ஸோ கொஞ்ச நாள் அப்படி அடைக்கிறது போல இருக்கலாம், ஆனால் நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக அது கிடையவே கிடையாது. சிலர்லாம் சில இந்த சிற்றின்பங்களுக்காக அதில் அடிமைகளாக மாறிப்போய் இருக்கிறதை பார்க்குறோம். ஏன் அந்த சிற்றின்பங்களுக்கு அவர்கள் அடிமையானார்கள்? அவங்க நினச்சாங்க நம்ம அதை செஞ்சோன்னா, அதை அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனை அப்போ கொடுப்பது போல இருக்கும், ஆனால் கடைசியில் அது எங்கே போய் சேர்க்கிறது? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெற்றுக்கொள்வது போல இருந்தாலும் அது கடைசியில் அந்த எதற்காக அவங்க போனாங்களோ அதை பார்க்கிலும் இன்னும் பெரிய ஆபத்து, பெரிய வருத்தம், பெரிய வேதனை கொண்டு போய் அவர்களை விடுகிறதா இருக்கிறது. அவங்க சிக்கி கொண்டு அதிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆகையால் இங்கே பார்க்குறோம், அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த வெற்றிடத்தை அவர் அடைக்க முடியும். ஆகையால் நாம் பார்க்கிற காரியம், அங்கே கணவனுடைய அன்பு இருந்துச்சு, அதே நேரத்தில் சத்ருடைய போராட்டம் இருந்துச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான், பல நன்மையான காரியங்கள் இருக்கலாம், சிலருக்கு அது வித்தியாசப்படும், ஒருத்தருக்கு நிறையா இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த குறை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையை நாம் கடந்து வர வேண்டுமென்றால் தேவனுடைய அன்பு மட்டுமே நம்மை அதை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை மட்டுமே அந்த வெற்றிடத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு அந்த வெற்றிடம் அது சுகத்தில் இருக்கலாம், பலவீனமாய் அது இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வெற்றிடம் பொருளாதாரத்தில் இருக்கலாம், குறைவுள்ளவர்களாய் அங்கே காணப்படலாம். இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது உறவுகளில் ஏதோ ஒரு விரிசல், ஒரு சமாதான இன்மை, அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில் அந்த வெற்றிடம் இருக்கிறது நாம் பார்த்தோம். அது தேவன் ஒருவர் தான் நம்மை, நம்முடைய அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கும்போது, அந்த வெற்றிடத்தை தேவன்தான் நிரப்ப முடியும் அப்படின்னா அந்த தேவனிடத்திலிருந்து அது எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:5-6 நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த 2 வசனங்கள்லேயும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவருடைய கற்பம் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இது ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம், ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் அடைப்பார் என்றால், எதற்காக அடைத்தார் என்றால், நம்மை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தார். காரணம் என்ன? அன்னாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். இன்றைக்கி நமக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் பார்க்குறோம், தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதுக்கு பின்பாக நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை இருக்கிறதா? இல்லை குறைகள் இருக்கிறதா? இல்லை வேதனைகள் இருக்கிறதா?
அப்போ ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார் என்று கேட்பீர்கள் என்றால், அதற்கு பதில், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ எங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவளுக்கு இந்த குறை இருந்ததுனால தான் அவளால் சாமுவேல் என்கின்ற தேவனுடைய தீர்க்க தரிசியை பெற்றெடுக்க முடிந்தது. ஒருவேளை தன் கணவனுடைய அன்பு எனக்கு போதும் என்று சொல்லி அவள் இருந்திருப்பாள் என்றால், வெற்றிடம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாழ்ந்திருப்பாள் என்றால், அந்த ஆசிர்வாதத்தை அவள் இழந்து போயிருப்பாள். அந்த தீர்க்க தரிசியினுடைய தாய் என்கின்ற அந்த ஸ்தானத்தை அவள் இழந்து போயிருப்பாள். இப்போ பாருங்க, ஆண்டவர் அன்னாலை தெரிந்து கொண்டபடியினால் அன்னால் மூலமாக ஒரு சாமுவேலை இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய், அங்கு ஒரு தீர்க்க தரிசியாய் வழி நடத்தத்தக்கதாக அங்கு சாமுவேலை ஆண்டவர் உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தபடியினால தான் இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சோதனையை அவள் கடந்து வர வேண்டியதாய் இருந்தது. இப்போ பார்க்குறோம், தேவன் அந்த காரியத்தை அடைத்திருப்பார் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அது தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை நாம் நிச்சயமாய் உறுதியாய் நம்ப வேண்டும். அதுதான் நம்ம அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவர் அப்படி தான் செய்தார் இல்லைங்களா. அது செய்ததில் அந்த பழிகளை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அந்த காரியம் நிறைவேறியது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், 1 Samuel 1:11 நம்ம வாசிக்க கேட்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே நம்ம பார்க்குறோம், அன்னால் இதுவரைக்கும் வருஷம் வருஷம் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு அவள் வரா விண்ணப்பம் பண்ணுறா, ஆனால் பதில் கிடைக்கல. சில நேரங்களில் நாம் கூட யோசிக்கலாம், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே இன்னும் எனக்கு பதில் வரலையேன்னு சொல்லி. ஆண்டவர் சில காரியங்களுக்காக அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். இங்கே நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்றால், அவள் அங்கு அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் இத்தனை வருஷம் காத்திருந்தார். அப்போ பாருங்கள், அன்னால் வாயிலிருந்து நான் பிறக்க போகிற குழந்தையை உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவள் அர்ப்பணித்த உடனே அங்கு தேவன் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதித்து கொண்டே இருக்கும் என்றால் நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவரை என்ன என்னிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இங்கே அன்னால் அந்த குழந்தையை அவள் அர்ப்பணித்தாள். அதுபோல் நான் எதை அர்ப்பணிக்கணும், நான் எதை விடணும், நான் எதை செய்யணும், ஆண்டவரே என்னிடத்துலேருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவள் பாருங்கள், அப்படியாக ஒப்பு கொடுத்து விட்டு அவள் என்ன பண்ணுகிறாள், தொடர்ந்து அவள் ஜெபத்தில் நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்துலேருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவள் ஜெபிக்கிறாள். 12 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இங்கே நம்ம பார்க்குறோம், அவள் தன்னை அர்ப்பணித்தா, அங்கே ஒப்பு கொடுத்தா, அவள் ஜெபத்தை நிறுத்தி விடவில்லை. அவள் தொடர்ந்து என்ன பண்ணா, ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவள் தான் சொல்ல வேண்டியது ஆண்டவரத்தில் சொல்லிட்டா. இனி ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவள் காத்திருக்கிறாள். அதுபோல தான் நாம் கூட அப்படியாக ஆண்டவரத்தில் கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டோன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அப்போ ஆண்டவர் பதில் சொல்வார், அதை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படியாக அவள் காத்திருந்த பொழுது ஏலியை கொண்டு தேவன் அவளிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 17 நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இங்கே நம்ம பார்க்குறோம், அவள் காத்திருந்த பொழுது தேவனுடைய வார்த்தை அவளுக்கு வெளிப்பட்டது. நீ சமாதானத்தோடே போ, நீ கேட்ட காரியம் உனக்கு தேவனால் கொடுக்கப்படும் என்று சொல்லி வார்த்தை வந்ததுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்குறோம். அவள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாள். அவள் அந்த சமாதானத்தை
ஆண்டவர் சொன்ன அந்த சமாதானத்தை அவள் இருதயத்தில் பெற்றுக்கொண்டாள். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம் வசனத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவள் புசித்தாள், அவள் குடித்தாள், அவள் புறப்பட்டு அங்கே சந்தோஷத்தோடு தேவனை ஆராதனை செய்ததை நாம் அந்த பகுதிகளில் நம்ம வாசிக்க நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அவள் ஒப்பு கொடுத்தா, அவள் தேவன் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாரோ அதை அவள் செய்ததற்கு பின்பு அவள் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவள் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்குறோம். பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவள் அதை விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தில் அவள் சோர்ந்து போகவே இல்லை. அந்த விசுவாசம்தான் அங்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்று கொடுத்தது என்று கூட நம்ம சொல்லலாம். அவள் காத்திருந்தாள், அவள் ஒப்பு கொடுத்தாள், விசுவாசத்தில் நிலைத்திருந்தாள். ஆகையால் நாம் பார்க்குறோம் தேவன் 20 வசனத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இங்கே நம்ம பார்க்குறோம் தேவனிடத்தில் நான் கேட்டேன், தேவன் எனக்கு நான் கேட்டதை கொடுத்தார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்துவதை நாம் இங்கு பார்க்குறோம். ஆகையால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை, குறைவுகளை, அந்த எம்டி ஸ்பேஸை ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரப்ப முடியும். அவரை அல்லாமல் வேற யாரும் அந்த வெற்றிடத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வெற்றிடங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளில் அந்த வெற்றிடத்தை நிரப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சிறந்ததை தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். தேவன் நமக்கு சில காரியங்களை வெற்றிடமாக விட்டதற்கு காரணம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை சிறந்தவர்களாய், சிறந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக நிச்சயமாய் உங்களுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கே எப்படி அன்னால் தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அதே போல நாமும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 1 சாமுவேல் 2:1 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். இங்கே பார்க்குறோம் அவள் ஜெபித்தால், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டாள். மீண்டுமாய் தொடர்ந்து ஜெபித்து தேவனை துதித்து தேவனுக்குள் களி கூறுகிறதை நாம் பார்க்குறோம். ஆகையால் அப்படிப்பட்ட களி கூறுதலை தேவன் உங்களுக்கும் நிச்சயமாய் இந்த மாதத்தில் சுதந்திரமாய் கொடுப்பார். சிறந்ததை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ சிறந்ததை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர் அப்பா, உங்களுடைய கிருபை பெரிதப்பா. அப்பா கத்தாவே, இப்பொழுதும் கத்தாவே இந்த வார்த்தையின்படியாக அன்னாளுக்கு நீ சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். அப்பா நீர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சிறந்த ஆசீர்வாதத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த சிறந்ததை கொடுக்கும்படியாக தான் சில குறைகளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க அப்பா. அப்பா சிலர் கத்தாவே அப்பா பலவீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்பா பொருளாதார தேவையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்லை சமாதான இன்மை, குடும்பத்தில் குழப்பங்கள், கண்ணீர்கள், வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கத்தாவே நீர் அதை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. நீங்கள் கத்தாவே அதை அவங்கள தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களே. அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு அப்பா உம்முடைய சமூகத்தில் அவங்க நிலைத்து நின்று அப்பா கத்தாவே எதுலெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்க விட்டு கொடுக்க, எதை நீங்கள் அவங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை கத்தாவே அவர்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அர்ப்பணிக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலேயும்
ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெளிவாக நீர் பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக, கற்றுக் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கர்த்தாவே நீர் காட்டுகிற பாதையில் அப்பா அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அதில் நிலைத்து நின்று அப்பா விசுவாசத்தை காத்து கொண்டு நீர் சொன்னதை செய்வீர் என்று கர்த்தாவே அப்பா. அப்பா விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்போது அப்பா நீர் அன்னாலை ஆசீர்வதித்து களிக்கூற பண்ணின தேவன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் களிக்கூற பண்ண போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறைவுகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்குங்க அப்பா. வெற்றிடத்தை நீர் மட்டுமே நிரப்ப முடியும் அப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களோ, இந்த உலகத்தின் எந்த காரியமோ அப்பா அது கர்த்தாவே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கவே முடியாது ராஜா. நீர் ஒருவர் மட்டுமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். இப்பொழுது யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவேப்பா அந்த வெற்றிடத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ அப்பா, கண்ணீரோடு இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த குறைகள் இப்பொழுது நிறைவாக்கப்படுவதாக அப்பா. நீர் தொடுவீராக, உங்களுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் நன்மை செய்வீராக. நீர் கர்த்தாவே அவர்களுக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே அப்பா நீங்கள் அதை அனுமதித்தீங்க அப்பா. நீங்கள் சொன்னீங்களே அப்பா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே. இப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த குறைகள் மறைந்து போகட்டும். நீர் வைத்திருக்கிற அந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தரும் சுகந்தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. நீர் அப்படியாக கர்த்தாவே பெரிய காரியங்களை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் கர்த்தாவே களி கூர்ந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுப்பீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.